சாரா கடையே ஒழிங்க, இங்க ஒரு கேமரா வைங்க ஐயா, சாரா கடையே ஒழிச்சிருங்க. நீங்க நல்லது கெட்டது பார்த்து எங்க அம்மாளுக்கு நீங்க என்ன பண்ணணும், பெரிய இடத்துல இருந்து ஒரு நல்லது கெட்டது செய்யுங்க. அவங்க எதுவுமே தெரியாதப்பா. என் பேர் ராமாத்தாளுங்க, எங்க அப்பா பேர் மினியன், எங்கள் அம்மா வேறு கொண்டா. சின்ன சின்ன பானையில் போட்டு அது காப்பில் காய்ச்சி கொண்டு போட்டு ரெண்டு பாட்டில் மூணு பாட்டில் விற்றுட்டு குடிச்சிட்டு வருவாங்க. எங்கள் அப்பன் பார்த்துட்டுங்க, அதே எங்கள் அப்பனும் செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் எங்கள் அப்பனும் தாப்பில் நான் செஞ்சிருங்க. உள்ளுக்குள்ளே காய்ச்சினா கூட மறைஞ்சிக்கிறதுக்கு இடம் இருந்தால் கூட யாராவது தகவல் கொடுக்கறதுக்கு என்ட்ரன்ஸில் ஆள் வச்சுருக்கீங்களா? இதுதான் பெரிய சாமி, இது கொண்டு அதை வச்சுருக்கிறது கருப்பராய். இதுக்கு பூச வண்டியில் அதையும் பூச ஓட்டது, மொத்தமாக பூச ஓட்டது. இது பெரிய தெய்வம் பார்த்தீங்களா? இது கிட்ட 6-5 ஆகும். இவர் கோபத்துக்கு ஆளாச்சுன்னா அவ்வளோதான், கொன்ற கூட தயங்காது பார்த்தீங்களா? ஆரையுமே அது எங்கு நாங்கள் அதனால தான் இதை கண்டு பயக்கிறது பார்த்தீங்களா? கருப்பராய் சுண்டகாம்பரத்து கருப்பராய் இந்த சாராயத்தை விட்டுருவோனுமே. எங்கே செஞ்சால் ஆகுன்னு அவையிலே முடிவெடுத்தோம், நாங்களும் முடிவெடுத்தோம், கருப்பராங்க கோயில் செஞ்சோம். அதனால் நாங்கள் தொட்டாலும் செத்து போயிடுவோம், அவையிலும் வந்து எங்களுக்கு தொடக்கிறோம். இப்போ நாம் திருப்பூர் மாவட்டம் புஞ்சை தாமரைக்குளம் தாண்டி மீன்குட்டை அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் கருப்பராயன் கோவில் இருக்கு. அதுக்கு முன்னாடி தான் நின்றுகிட்டு இருக்கோம். நம்ம கூட மன்னன் அவர்கள் இருக்காரு. இப்போ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஐயா வணக்கங்கள். முதல்ல என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் இந்த தொழில் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க? இதுலெல்லாம் இந்த கெட்ட தொழில் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் இப்படியெல்லாம் வாழ்வாதாரம் தேடி இப்படியெல்லாம் இருக்கிறீங்களேன்னு சொல்லி அதிகாரிகள்லாம் வந்து, இனி இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், இனிமேல் விட்டுருங்க, சின்ன சிரிச்சு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தி கருப்பராயன் கோயில் கிட்ட எங்கிட்ட 18 வருஷத்துக்கு முன்னே வாங்கிட்டேன். இப்போ வந்து நாங்கள் விவசாயம் பார்த்துட்டு பாதிரி எஸ்டேட்டு இப்படி கட்டடத்தை வேலை மரத்து வெட்டு வேலை இந்த தொழில் போயிட்டு எந்த சப்செட்டும் இல்லாமல் அந்த கெட்ட தொழிலும் விட்டுட்டு தான். முன்ன இருந்ததுக்கு இப்போ வெளி உலகம் தெரிஞ்சு நாகரீகம் தெரிஞ்சு மாதிரி இருந்து அந்த தொழிலுக்கு எங்களுக்கே வெறுத்து போச்சு. அந்த தொழில் எனக்கு செய்ய சொன்னால் கூட நாங்கள் செய்ய மாட்டாங்க மேடம், அது எங்களுக்கு வேண்டாங்க. இப்போ வந்து நிம்மதியே இருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் வந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை, இன்னும் சின்ன சின்ன படிக்க வைக்க முடியாது. அந்த அங்கே போனால் பிடிப்பாங்க, இங்கே போனாங்க, அந்த பயம் இல்லாத எனக்கு வெளி உலகம் தெரிஞ்சு இப்போ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதாவது அந்த தொழில் அந்த தொழில் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது என்ன தொழில் எல்லாருக்கும்? சாராய தொழில் மேடம், இதுக்கு முன்னே 18-20 வருஷத்துக்கு முன்னே எல்லாம் செஞ்சேன். ஒரு படிப்பெறும் ஒரு நிதி இல்லாமல் நான் காட்டுத்தனமே செஞ்சேங்க. அப்புறம் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னே ஒரு பொன்மாணிக்க வேலுன்னு வந்தார் அவர், சுப்பைய பிள்ளைன்னு எல்லாம் சத்தியம் வாங்கிட்டு விட்டார். அதுலேருந்து நாங்கள் எல்லாம் கட்டடத்து வேலை பாதி, மரத்தை விட்டு வேலை, கூலி நாளைக்கு போகிறோம், ரோட்டு வேலை பாதி, குட்டை வேலைக்கு பாதி, பொம்பளை வேலை. திருப்பதியே இருக்கிற பிள்ளை பசங்க எல்லாம் படிக்க வச்சுருக்கு மேடம். இப்போ அந்த சாராய தொழில் நாங்கள் செய்கிறதில்ல. முதல்ல நீங்கள் வந்து இந்த சாராய தொழிலுக்குள்ளே எப்போ வந்தீங்க, உங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு, எத்தனை பேர் சேர்ந்து இதை செஞ்சீங்க, எல்லாமே கொஞ்சம் விளக்கமாக பேசுவோமே. சரி சரி மேடம். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னே எல்லாம் எங்களுக்கு முன்னே இருந்தவையா செஞ்சாங்க, அதையும் அவையில் பார்த்து நாங்களும் செஞ்சு பழகினோம். அப்புறம் செஞ்சு பழகினோடனே இப்போ அதிகாரிகளை வேண்டாம்னாங்க. அப்புறம் பிள்ளை பசங்களெல்லாம் படிப்பு கெடுது, வெளியே போனால் பிடிப்பாங்க. அதனால அதிகாரிக்கு வந்து இங்கே சத்தியம் வாங்கினாங்க. சத்தியம் வாங்கி இருப்பாங்க, எங்களுக்கு கூட சத்தியம் வாங்கினதுலேருந்து ஒரு 20 வருஷத்துலேருந்து நாங்கள் அதை விட்டுட்டு சாராய தொழில் விட்டுட்டுருவோம். எத்தனை வருஷம் மொத்தமாக செஞ்சிருக்கோம்? ஒரு 40 வருஷமாக செஞ்சுருப்போம். அதையெல்லாம் போட்டுட்டு வேலை வெட்டிக்கு கூலி நாடி மரத்தை வெட்டுக்கு எல்லாம் போகிறோம் பார்த்தீங்களா? கட்டடத்து வேலை கம்பெனி இங்கேயே கம்பெனி வந்துருச்சு, எல்லாமே மேடம் கம்பெனி வச்சுருக்கிறாங்க, பாதி கம்பெனி வச்சுருக்கிறாங்க. எந்த வேலையும் அந்த கெட்ட சாராய தொழில் இப்போ யார் கை தொடர்றது? கள்ளக்குறிச்சியில் வர ஜூன் 18 வந்து இவ்வளவு பெரிய மரணம் தமிழ்நாட்டையே வந்து அது உலுக்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் போய்கிட்டே இருக்கு, 56 அப்படிங்கிறாங்க, இன்னும் எண்ணிக்கையில் கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கு. எதனால் இவ்வளோ சாவு நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கள்ளக்குறிச்சியில் இங்கே ஏட்டா அது வேறு மேடம், மேடம் அது பிருட்டு பச்சை பிருட்டு இந்த அந்த மாதிரி எல்லாம் இந்த மாவட்டத்தில் நடக்கலை. இந்த மாவட்டத்தில் சாகலை, அந்த மாதிரி இந்த ஏரியாவில் செய்யலை. உங்கள் சாராயம் அப்படிங்கிறது என்னென்ன கலப்பீங்க அது? கடுக்காத்தூள் ஒன்று தான் போடுங்க மேடம். அப்படியெல்லாம் அது பேட்டரச்சல் போடுவாங்க, கல்லி வெட்டி போடுவாங்க, அதெல்லாம் இங்கே நார்மலாக அது செய்யலைங்க மேடம். அப்படி ஒரு சாவு இங்கே நடக்கலை. அதாவது அதுலேயே வந்து சாராயங்கிறாங்க, எரி சாராயங்கிறாங்க, மலை சாராயம் அப்படிங்கிறாங்க. கடுக்காத்தூள், சக்கரை, மற்றதெல்லாம் இதில் எதுவும் கலப்பட பண்ண மாட்டாங்க, இது அப்படி செய்ய மாட்டாங்க, ஒரு உயிருக்கு ஆபத்து பண்ண மாட்டாங்க. இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, போதை வரல, அந்த போதையை கொஞ்சம் நம்ம ஏற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெத்தனாலோட அளவை வந்து அதிகம் கலந்துருக்காங்க. அப்போ இந்த சாராயத்தில் வந்து நம்ம ஏதாவது ஸ்பிரிட் அப்படிங்கிறது கலக்க வேண்டியதாக இருக்குமா, இல்லை அது இல்லாமல் பிளெயினாக இருக்குமா, அதில் என்னென்ன கலப்பீங்க? இந்த மாவட்டத்தில் செஞ்சது அந்த மாதிரி இல்லைங்க. ஆஸ்பத்திரி ஒருத்தர் கொள்கிற அளவுக்கு கடுக்காத்தோடு சக்கரை எல்லாம் கொண்டு போவா, கொண்டு வருவாங்க, எங்க ஆளுகளை குடிப்பாங்க. எத்தனை நாள் ஊரல் போடுவீங்க? அது ஒரு 6 நாள் போடுங்க மேடம். 6 நாள் செஞ்சு எடுத்து வச்சு காய்ச்சுவா, ஆச்சு பார்த்தீங்களா? அது எல்லாம் காய்ச்சி
கொண்டுட்டும் போவோம், இங்கேயும் மறுவாங்க, வெளியோடத்து கொண்டு போட்டுட்டும் வருவோம், நைட்டுக்கு நைட்டு கொண்டியும் போட்டுட்டும் வருவோம். ஸ்கூல் பசங்கெல்லாம் கூட கொண்டு போய் டூ வீலர் வீடு வீடா போட்டு, அதெல்லாம் இல்லை மேடம், ஸ்கூல் பசங்க எல்லாம் போடுறதில்ல, அது தப்பான முறைங்க. ஸ்கூல் பசங்க எல்லாம் போடுறதில்ல, பெரிய வீல பாத்துங்களை காய்ச்சி பெரிய வீலே கொண்டு போனோம். அப்பெல்லாம் லிட்டரு 12 ரூபா 13 ரூபா. ஆமாங்க மேடம், அது குடி எங்கள் ஏரியாவில் குடிச்சு யாரும் செத்ததில்லை, அந்த மாதிரி செய்யறதும் இல்லை. அது மெத்தனால் கலந்து அது பிரிட்டும் கலந்து பச்சை பிரிட்டு கலந்து அங்கே இறந்தது. இப்போ நீங்கள் கலந்ததில் வந்து ஸ்பிரிட் எதுவுமே கிடையாது, வெறும் சாராயம் தான் அப்படிங்க. அது வந்து குடிச்சா எவ்வளோ நேரம் போதையில் இருக்கும்? ஒரு மணி நேரம் இருக்குங்க. அதுக்கு கீழே இறங்கிக்கும் குடிச்ச மப்பு அவ்வளோ அதுன்னு ஆளை கொள்ளாது. பார்த்தீங்களா, கடுக்கத்தூடு சக்கரை இந்த ரெண்டு இந்த யூஸ் பண்ணுவாங்க எங்க ஆளுங்க. ஆச்சு பார்த்தீங்க, நாங்களே பண்ணு வச்சு நானே பண்ணு வச்சுங்களேன். இதில் வந்து எந்த விதமான பாட்டு இல்லை. நம்மளால ஒரு 10 வருஷம் குடிச்ச மட்டும் மூஞ்சி வீங்க அவ்வளோ, மற்றது அவ்வளோ சீக்கிரம் படாருன்னு போகாது. அந்த மாவட்டத்தில் நடந்தது அது வந்து பிரிட்டு மெத்தனால் அதிகமாக கலந்து 1 லிட்டருக்கு 2 லிட்டரை கலக்கிறதுக்கு 1 லிட்டருக்கு 1 லிட்டரை கலக்கி நம்ம கடிச்சல் விட்டாட்டிட்டாங்க. கடிச்சா கொடுத்து தான் கொன்னது. அந்த மாதிரி இந்த மாவட்டம் போதை வருங்கிருக்கா சார். அவிய 50 ரூபா அங்கே பிரஞ்சு கடை போனால் 150 ரூபா, இது 50 ரூபாய்னு சொல்லி நொறுக்க வாங்கி குடிச்சு போட்டாங்க பார்த்தீங்களா. அதனால அந்த மாவட்டத்தில் இறந்தது. இந்த மாவட்டத்தில் அப்படி இல்லை. ஆச்சு பார்த்தீங்களா, 18 வருஷத்துக்கு முன்ன அந்த மாதிரி நடக்கலை. ஒரு ஆள் இறந்தான்னு புடம் கிடையாது. உங்களுடைய சம்பவத்தில் யாரை வேணாலும் கேட்டுக்கல, அப்படி இல்லை. யாரெல்லாம் வந்திருக்காங்க வெளியே செய்ய செய்யுங்கிற ஒரு அர்ச்சனா, வெளியே ஆளுங்க எல்லாரும் வருவாங்க, வந்து எடுத்துகிட்டு போவாங்க, கொண்டுட்டும் போவோம், எல்லா வேலையும் செய்ய. அப்புறம் போலீஸ் வரும், ஓடுவோம், காட்டுக்குள்ளே படுத்துருவோம், காட்டு வெளியே ஒரு காட்டு மனுஷராட்டம் வாழ்ந்தோம். இப்போல்லாம் அது இல்லைங்க. வார் இதே கருப்பரா கோயிலில் வச்சு சத்தியம் வாங்கினாங்க 20 வருஷம் ஆச்சுங்க. அதாவது சுப்பையா பிள்ளைன்னு ஒருத்தர் வந்தார், அவர் 20 வருஷத்துக்கு முன்னே இந்த 25 வீட்டையும் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்ததே, இந்த 25 வீட்டு இதே மாதிரி கூட்டு கூட்டி இந்த இடத்துல கற்பூரத்தை வச்சு சத்தியம் வாங்கினார். அதோடு விட்டுட்டு மேடம் சரை காய்ச்சல் நைட்டு 6 மணிக்கு மேலே இந்த மாவட்டத்துக்கு வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. அதிகாரிகளாவது போலீஸ் ஆகுது மற்றவனாவது ஆரன் கொடுத்து வரணும், அப்படி ஒரு கண்ட்ரோல் இருந்ததுங்க இந்த ஏரியாவுன்னு வச்சு. காய்ச்சறதுனாலையும் கார் ஆரன் அடிச்சுட்டு வரணும். மா எங்கள் உள்ளே நுழையுதுனாவே எங்களை கண்டாவே ஒரு பயமரு. அப்போ பார்த்துங்களேன் இருட்டுக்களும் வரக்கூடாது. ஒருத்தர் எங்கள் மாவட்டத்தில் இருட்டுக்களும் நாங்கள் சார் எங்கள் கட்சியில் வரக்கூடாது. அவர் மிரட்டினார் சொல்லி உங்களை இருங்கடா அடக்குறது அடக்குனார் பார்த்துங்களா. எல்லாத்தையும் அடக்குனார் அவர். நல்ல அடக்கிறது பற்றியெல்லாம் நல்ல மறுவாழ்வு மாதிரி எங்களை செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. இப்போல்லாம் வந்து எல்லோரும் வராங்க, எல்லோரும் போகிறாங்க, சமமாக பார்த்துங்களா. டவுனுக்குள்ளே எல்லாம் போகிறோம் வாரோம், ஒரு போலீஸ் கண்டு பாய்க்கணுங்கிறது இல்லைங்க. எதுவும் இல்லை, பிள்ளை வசங்களை படிச்சு வேலையில் இருக்குது, எல்லாருமே ஒரு மேனேஜர் மட்டும் படிச்சுட்டு இருக்குதுங்க. இப்போ நாங்கள் ஆறு கண்டு பைக்காத நிம்மதியே இருக்கிறோங்க மேடம். அப்போ அது சாராயம் காய்ச்சும் போது எவ்வளோ பயத்தோட இருந்தீங்க, இப்போ எப்படி உங்களுக்கு பயம் இல்லாமல் கிட்ட இடத்த மாத்திருவோங்க? 5 மணியோட கோழி கூப்பிடமானா இடத்த மாத்தி போலீஸ் வருது தெரிஞ்சு இடத்த மாத்துவோங்க. வாழ்க்கையே அது காட்டு மனுஷராக வாழ்ந்ததுங்க மேடம். அப்போ வாழ்ந்தது காட்டு மனுஷராக வாழ்ந்தோம். இப்போ வந்து மனுஷராக எல்லாருக்கு போல நாங்கள் எல்லாரும் நிம்மதியே இருக்கிறோம். இப்போ போலீஸ் யாராவது உள்ள வந்துட்டாங்கன்னா எப்படி நீங்க உங்க சாமான் சட்டை தூக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் ஓடுவோம்? அது அங்க வருதுனாவே தெரியும். நாங்க குப்பினியே ஓடுவோம், ஒரு குப்பினியும் அங்க வருதுன்னா அந்த வீட்டுல தகவல் போவாரு. நாம அடாபடி செஞ்சோம், அவை வந்து நிப்பாட்டினாங்க, நிறுத்தினாங்க. இப்ப மறுவாழ்வா நிது பண்ணிட்டு இருக்கோம். என் பேர் ராமாத்தாளுங்க. எங்க அப்பா வேறு மினிய, எங்க அம்மா வேறு கொண்டா, எங்க தாத்தனால இந்த மாதிரி இல்லை. கள்ளச்சாரம் எங்க காய்ச்சும் இல்லை. எங்க அம்மா செஞ்சுக்கிறேன், கப்பம் செஞ்சுருக்கிறேன், அதுக்கு பிறகு நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அவையெல்லாம் சின்ன சின்ன பானையில் போட்டு அது காப்பில் காய்ச்சி கொண்டு போட்டு 2 பாட்டில் 3 பாட்டில் விற்றுட்டு குடிச்சிட்டு வருவாங்க. அவையிலும் குடிப்பாங்க, அல்லாத 10-20க்கு விற்றுட்டு வருவாங்க. நாங்களும் அப்படித்தான், நாங்களே காய்ச்சுவோம், நாங்களே குடிப்போம், நாங்களே வேணுங்க கொடுத்துருவோம். ஆறு கேட்குறாங்களோ அவைகளுக்கும் கொடுப்போம், இவிலுக்கும் கொடுப்போம், நாங்களும் குடிச்சுக்குவோம். ஆம்பளையும் பார்க்க மாட்டோம், பொம்பளையும் பார்க்க மாட்டோம், கடலை குடிக்கிறது. எங்களுதாலும் ஒன்றும் சாகிறது இல்லைங்க. எங்களது வந்து கள்ளச்சாரம் காய்ச்சி திராவரியில் நாங்களும் குடிச்சிருக்கிறோமுங்கோ, அவிலுக்கும் ஊற்றிருக்கிறோம். 15க்கு நாங்கெல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலைங்க. நாங்கள்லாம் ஒரு நாளையில் நாங்கள் சாரம் காய்ச்சுன்னு தான் பேர். ஒரு தோட்டம் தோடி ஒரு தோட்டம் தோடி இருக்குன்னா காடு கரை இருக்குன்னா அது சாரம் காய்ச்சி சம்பாதிக்கல. ஒரு ரோன் வாங்கி ஒரு ஆடு மாடு மேய்ச்சி அது இப்படி வயிறு வளர்த்து சம்பாதிச்சு குழி ஓட்டுனது அதெல்லாம் இப்போ வந்ததாங்கோ. இந்த 20 பேர்த்துக்கு வந்தது. அதுக்கு முந்தையெல்லாம் 10 ரூபாய்க்கு சாரம் விற்கிறமா, 20 ரூபாய்க்கு கொண்டு ஓட வேண்டியதே. எங்கேயோ ஒரு மூலையில் சின்ன சிறுசாலும் தாவிட்டு ஓட வேண்டியதே. இனிமேல் வாங்கிறது தாங்க. நாங்கள் தோட்டம்னா கேவலன் போட்டு இந்த கோயில் வச்சு அதில் இந்த அடக்கி இது காலம் காலமாக அப்பா அம்மா எல்லாம் செஞ்சுட்டு இருந்தது நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுருக்கீங்க. செஞ்சுருக்கோம். அவங்க வந்து உடனே எப்படி உங்கள் கிட்டே கேட்டவுடனே நீங்கள் ஒத்துட்டு இருக்க மாட்டீங்க? ஒத்துக்கல. எப்படி வந்தாங்க அவங்க தெரிஞ்சு? நீங்கள் அப்புறம் எப்படி அவி வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவி வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதிகாரிக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது நீங்கள் எல்லாம் அதெல்லாம் விடுங்கோ, உங்களுக்கு காடு மாடு கொடுக்குறோம், ரோடு கொடுக்குறோம், உங்களுக்கு குழி ஓடுறக்கு ரோடு போட்டு கொடுக்குறோம், பயிர் ரோடு போட்டு கொடுக்குறோம், அதை இதையும் சொல்லி சொன்னாங்கோ. அப்பவும் நாங்கள் கேட்கல. 15 நாள் டெண்டு போட்டு மூடி கூட்டு போட்டு
போனாங்க. நீங்கள் நிறுத்துனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அவன் நம்பி நான் எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பாங்க. அவன் நம்பி வீடு வாசலாம் கட்டி கொடுக்குன்னு சொன்னோம். ஒரு 5000 வீடு கட்டி கொடுத்தாங்க, 1500 பேருக்கு ரோடு கொடுத்தாங்க. அப்புறம் மற்றவர்களும் ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்கல. அப்போ நாங்கள் அதை அதோடய திருந்திக்காங்கல்ல ஏதி இப்போ காய்ச்சி வந்தவனும் நாம் கற்பாங்கோயில் வச்சு அத்தையும் பண்ணிட்டுமே அப்படின்னு போட்டு பரல மரம் மட்டும் போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, குட்டை வேலைக்கு போகிறாங்க, கிளவட்டு போகிறாங்க. பொம்பளைகளுக்கு ஒரு நாளைக்கு 1000 சம்பளம் இருக்குதுங்கோ. இப்போ வந்து உங்கள் பசங்களுக்கே நீங்கள் பண்ணது என்னென்னு தெரியாது அப்படின்றீங்க. இப்போ போகும்பொழுது இப்போ நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஃபோன் மூலியமாகவும் டிவி மூலியமாகவும் பார்க்குறாங்க. உங்கள் ஊரில் தானே சாராயம் காய்ச்சினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உங்கள் பசங்க கிட்ட கேட்டிருக்காங்களா யாராவது? அந்த குழந்தைங்க அப்போ என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க? இல்லை அதுக்கெல்லாம் ஒரு அப்படி பர கேட்குற போது ஒரு சில குழந்தைகளும் ஸ்கூலுக்குள்ள கேட்குற போது அதுகளுக்கு சொல்ல முடியாது. இப்போ நடந்த குழந்தைகளுக்கு அது தெரியாது, உண்மையும் அதுதான். இப்போ நாங்கள் எங்களுடைய இதுகளை தெரியி இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு அது என்னன்னு தெரியாத அளவுக்கு தான் போகுதுங்க. சாராயம் காய்ச்சும் போது உங்களுக்கு எத்தனை வயசு, இப்போ எத்தனை வருஷம் இந்த தொழிலில் ஈடுபட்டீங்க? நீங்கள் கொஞ்சம் கூட பிடிச்சது இல்லையா? பழக்கம் இல்லை. எப்போ நாங்களாம் வந்து உண்மையாக வந்து எப்போ இது வேண்டாம், இந்த ஊரில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, எப்போ திருந்தி வாழ்வோன்னு நினச்சி உண்மையாக அப்போ நினச்சதுதான் இது மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்கிறாங்க. அதே மாதிரி இருந்தால் போகுது. கள்ளக்குறிச்சியில் பார்க்குறீங்க 56 பேர், இன்னும் 150 பேர் கிட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. நிறைய பேர் வந்து பயந்து எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கடவுளை உண்ணிட்டு நல்லா வாழ்ந்து அந்த உயிரில் நல்ல முறையில் வாழ்ந்து வர நல்லா இருக்கட்டும் பாவா. இனிமேலாவது இருக்காது இருக்கட்டும் பாவா. அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும். பேர் சொல்லுங்க. அதாவது எல்லாருமே வந்து கருப்பராயன் மேல அவ்வளவு நம்பிக்கையா நீங்க சொல்றீங்க. அப்போ அது மேல சத்தியம் வச்சதுனாலதான் நீங்க பண்ணலையா? அது கருப்பராயன் இது வந்து எங்களுக்கு வந்து எல்லாமுக்குமே பயம். நாங்க வந்து இதுல வந்து 2000-3000 கடை வெட்டுவாங்க. ஆனாட்டி அது நாங்க ஒரு குழி தப்பு செஞ்சாலும் எங்களை கொண்டு வருது. அதனால இந்த கோயில் சத்தியம் வாங்கினா போலீஸ்காரருக்கும் தெரிஞ்சிருக்குது. அதனால அந்த பயத்தினால நாங்க யாருமே அதை செய்யல, அதோட விட்டு மறந்துட்டோம். நீங்க இந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க? ஆமா, செஞ்சுட்டு இருந்தேன். அதாவது இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா போலீஸ் வந்து அங்கங்க மாமூல் வாங்கிக்கிட்டு, நான் எல்லாரையும் சொல்லலைங்க, சில போலீஸ் வந்து மாமூல் வாங்கிக்கிட்டு நீ காசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஒரு தைரியம் வருது, இவங்களை பிடிக்க முடியாமையும் போகுது, இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. நீங்க வாழ்ந்த அந்த நீங்க காய்ச்சின அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க போலீஸ் உங்ககிட்ட வந்து எப்படி அணுகினாங்க? அது அப்படியெல்லாம் கிடையாதுங்க, காய்ச்சுங்கோ அப்படின்னு சொல்ல கிடையாதுங்க. அது பணம் வாங்க கிடையாது. அது வந்து என்ன சொன்னாங்கன்னா, சரி நல்லா இருக்கட்டு, இந்த ஊரையே இப்படி இருக்குது, ஒரு நாளைக்கு வந்து 30-40 வேணும் வருது, சனத்துக்கு வந்து குஞ்சு குழந்தையோட நம்ம வீட்டு போகிறோம்ல கொண்டு போய் 3-4 போட்டுடுறாங்க. அதுக்கும் கடைசியில் தான் நாங்கள் ஜாமீன் வெளியே வரோம். 4-5 உள்ளு கொடுத்துட்டு தான் வெளியே வரோம்ங்க. இங்கே வந்து பார்த்தா குழந்தை குஞ்சுக்கோ சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கிடக்குங்கோ. அதை பார்த்து போட்டு பெரிய அதிகாரி இருந்தாங்க அவனாஷ்கார், அவ பேரெல்லாம் தெரியாது. அவங்கதான் வந்து சரி இப்படி இருக்கிறாங்களே இவ அப்படியே மட்டம் பண்ணிடுவோம், வேண்டாம்னு சொல்லி தடுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னது. இந்த கோயிலில் ரவுண்டாக அவங்க வந்து சீப்பை வச்சு எல்லாம் 3 பேசன்காரன் வந்து நின்று சொல்லி, சரி இந்த மாதிரி தாங்க, சரி நீங்கள் எல்லாம் ஒத்துக்குங்க, உங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லித்தாங்க. ரோட்டு போட்டு கொடுத்தாங்க இப்போ ரோட் போட்டு கொடுத்தாங்க. ஆ தண்ணி வசதி பள்ளிக்கூடம் மட்டும் கட்டி கொடுக்கலீங்க. அப்புறம் நாங்கள் சரி இதோட பிள்ளைங்க வாங்கி எல்லாம் நம்மளுக்கு பெருசாகுது, நாம் விட்டுருவோணும், நம்ம வயசுக்கு நம்ம இன்னும் இது விட்டா தான் அதுவும் நல்லாயிருக்கு அப்படின்னு போட்டு நாங்கள் நினச்ச எல்லாம் ஒரு முடிவாக இருந்தங்காட்டிக்கு அவிலையும் மரம் வச்சு அவிலும் நாங்கள் எல்லாம் பண்ணினது இந்த கருப்பரங்கோயில் சத்தியம். இந்த கருப்பரங்கோயில் வந்து சத்தியம் பண்ணதுனால நாங்கள் தொட முடியாது, நாங்கள் தொட்டதும் இல்லை. இப்போ நல்லா அமைப்பாக தோட்டத்து வேலைக்குமே ரோட்டு வேலை கம்பெனிக்கு கொஞ்சம் குழந்தை பையங்க படிக்காத படிச்சதுக்கு எல்லாமே வெளியே கிளம்பிட்டு. அப்போ முதல்லயே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம்? தெரியல. தெரியல. இங்க தெரியற அளவுக்கு ரோட்டு வசதியும் கிடையாதுங்க. அந்த மாதிரி இங்க எது கடகண்ணியும் கிடையாது. படிச்சுன்னு நாங்கள் வெளியே போய் நடந்து போய்தான் ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம். என்ன சோறா இருந்தாலும் அரிசி பருப்பு எண்ணெய் தண்ணி எல்லாமே தண்ணி முதலாவது இங்கே குடிக்கிறதுக்கு கிடையாது. அப்படி இருந்த ஊர். அதனால நல்லா அவி வந்து சொன்னங்காட்டிக்கு நாங்களும் எல்லாம் உணர்ந்தோம். சரி இந்த குழந்தை குஞ்சுலும் நம்ம நல்லது பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா இந்த சாராயத்தை விட்டுறோன்னு. எங்கே செஞ்சா ஆகுன்னு அவியிலே முடிவெடுத்தோம், நாங்களும் முடிவெடுத்தோம், கருப்பராங்கோயில் செஞ்சதுங்க. அதனால நாங்கள் தொட்டாலும் செத்து போயிடுவோம், அவியிலும் வந்து எங்களுக்கு தொட கிடையாது. போலீஸ்காரன் வந்து இதனால நீங்கள் ஜெயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க? ஆமாம், போயிருக்கோம். போய் 3-4-5 வரைக்கும் இருந்திருக்கும். அப்போ எப்படி இருக்கும் மனநிலைமை உங்களுக்கு? என்ன நம்ம குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு நீங்கள் போகணும், விட்டுட்டு போய் அங்கே இருக்கிறோம்ல, நம்மளுக்கு எல்லாம் என்ன வண்டுதுகளோ ஏது வண்டுதுகளோ சே இது விட்டு போட்டு நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துங்காட்டி தாங்க நாங்கள்லாம் வீலையும் மர வச்சு நாங்களும் சேர்ந்து இது இந்த கோயில் சத்தியமாக சாராயம் எல்லாம் கிடையாதுங்க எங்கள் ஊரில். சாராயம்
இது இழந்து இந்த கொட்டை போட்டுதான் சாரா எங்கேயாச்சுனது. அந்த சக்கரையிலையும் அதுலேயும் யாரும் சாகம் கிடையாது. இது வந்து நாங்கள் அப்புறம் சரி இப்படித்தான் வந்தால் 3 மாதம் போட்டாங்க, 4 மாதம் போட்டாங்க. அங்கே இருக்கிற அதிகாரிகிட்ட சொல்லுங்க, உங்களை ஏற்ற மேடம் தான் எங்களை கூட்டிகிட்டு போய் உள்ளுக்குள் வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்கிற போது சரி இன்னும் 3 மாதம் போட்டுட்றாங்கம்மா, அதுக்கு முறை தான் போக முடியும், குழந்தை குஞ்சு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கூட அங்கே சொல்லுவாங்க. ஆமாங்க, அவங்க இன்னும் பண்ணுறதுங்க, அங்கெல்லாம் எது பொழப்பு இல்லைங்க, அதனால இதை செஞ்சிட்டோம், இன்னும் மேலே திருந்திக்கலாங்க, என்ன தோட்டம்னாலும் போய் இருங்கோ அப்படின்னு அவிலும் சொல்லுவாங்க. நாங்களும் சரிங்க கோயம்புத்தூர்லேயே சரிங்கன்னு சொல்லுங்க. அதை கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளைங்க வாங்கி பெருசாக பெருசாக நம்ம இதை விட்டுருவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் விட்டோம். இல்லை நீங்கள் இவ்வளோ அழகாக சொல்கிறீங்க, அவ்வளோ தூரம் வந்து ஒரு ரோடு வசதி கூட இல்லை, அதுக்கப்புறம் பண்ணி கொடுத்த உடனே நாங்கள் நிறைய வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பாத்தீங்கன்னா, விழுப்புரத்துல 2023 21 பேர் செத்து போயிருக்காங்க. அதுல ஈடுபட்டவங்களே திருப்பி இந்த ஒரு விஷயத்திலயும் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அப்ப போறாங்க ஜெயிலுக்கு, திரும்பி வந்துடுறாங்க. இப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கோபமா இருக்கு? ஏன்னா பண்ணவங்களே திரும்பி பண்ணும்போது அது கோபமா தான் இருக்குங்க. ஐயோ இது என்ன இப்படி பண்றாங்களே, எல்லாமே நாம எல்லாம் வெறுத்து இருக்கிறோம், நல்லா இருக்கிறப்போ வெளியே போறோம் வர்றோம், எல்லா பக்கம் சுத்துறோம், குழந்தை குஞ்சுலும் நல்லா படிக்குதுவோ, வேலை வெட்டிக்கு போகுதுவோ, இது என்ன இப்படி பண்ணுதுவாங்கிறது அது நம்மளுக்குமே கொஞ்சம் இது என்ன இது இப்படி காட்டுதுங்களே அப்படிங்கிறது கொஞ்சம் கோவம்தாங்க. வசதி இருக்கும் போது பண்றாங்க அவங்க. ஆமா, நீங்க இல்லாத காலங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க, பள்ளம் எதுவுமே கிடையாது. இந்த ஊர்ல வந்து எந்த பொழப்புக்குமே கிடையாது, சோறு திங்க வேணும்னா கஷ்டம், அப்படி இருந்து ஊருது. ஆனா இப்ப வந்து எல்லாமே இருக்குது, எல்லாம் ஒரு பொம்பளை போனாலும் வாரமான பாடி விட்டாங்க, 6 நாளைக்கு போனாங்கன்னா 3000 ரூபா, 2500 3000 வாங்குறாங்க. ஆம்பளை வெளியே போனாங்கன்னா 4000 ரூபா வாம்பாங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்க இப்ப வந்து மது வந்து டாஸ்மாக அங்கங்க வச்சு வந்து இப்ப குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல பொறுத்த வரைக்கும் குடிப்பழக்கம் அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கு? இங்கெல்லாம் வந்து அவ்வளவு குடிக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த குவார்டர் வந்து போய் எங்காலும் வந்து நம்ப விரும்ப மாட்டாங்க. இதோட நம்ம எல்லாம் பிள்ளை வாங்கி பெருசாக பெருசாக நல்ல வயசு இருக்கிற பையங்கள்லாம் அதையெல்லாம் விட்டுட்டாங்க. ஏதோ இந்த சிறுசு வயசானதுக்கோ கெழுடு துண்டுக்கு தான் போய் குடிச்சுக்கிடுது. ஆனால் நல்ல வயசு பிள்ளை வைங்க யாருமே தொடர்றது கிடையாது. பொம்பளை உள்ளே சுத்தமே அதுவும் இல்லை. நீங்க வந்து ரொம்ப நாள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் விட்டு ஒரு 10-15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நீங்க இப்ப பொண்ணு பசங்க எல்லாம் பெருசா இருப்பாங்க, பொண்ணு கொடுக்க போகும்போது நீங்க சாராயம் காய்ச்சின குடும்பம் தானே, உங்களுக்கு பொண்ணு கொடுக்க முடியாது, பிள்ளை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுவாங்க. இப்ப வந்துங்க வெளியூர்ல தான் போய் பொண்ணே கட்டிட்டு வரணும், வெளியூர்ல தான் பொண்ணு கட்டுறவங்க, வெளியிருந்து மாப்பிளையும் வருது. இங்கே எங்கள் ஊர் வந்து இருந்து பொண்ணையும் கொட்டு போகிறாங்க, திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லா சைடும். இப்போ எங்கள் ஊர் பிள்ளை வாங்க எல்லாம் வெளியே போகுது. இங்கேருந்து அங்கேருந்து நாங்களும் இங்கே கட்டிகிட்டு வந்துருக்குறோம், எல்லாம் கவுண்டர் கவுன்சிலிருந்து இங்கே இருக்கிறாங்க. ஒரு சனமும் இல்லைங்க, அப்பெல்லாம் ஒரே சனத்தை இருந்தால், இப்போ எல்லாருமே கவுண்டர் கவுன்சி பிள்ளை வாங்கிலிருந்து எங்கள் ஊரில் இருக்கு. அப்போ இருந்தது இப்போ எப்படி மாறி இருக்குன்னு சொல்லி? மாறி இருக்குங்க, நல்லாவே டெவலப், இப்போ நல்லா மாறி இருக்குங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. எது திருட்டு பெரட்டா இந்த சாராயம் கேச்சுறது அதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம், உங்க பேர்த்தான் சொல்லலாம், ஏன்னா அப்போ வச்சதை வச்சு. இப்போது வந்து காய்ச்சதுமே குடிச்சதுமே, இப்போ காய்ச்சதும் இல்லை குடிக்கிறதும் இல்லை, பார்த்துங்க எந்த பால்ட்டும் கிடையாது. ஒரு கம்பெனிக்கு போறவே கட்டடத்து வேலை கூலி நாளைக்கு போறவங்களுக்கு ஒரு பசு வசதி வேணும், ஒரு காய் காசு கொண்டு போறவங்களுக்கு பசு வசதி வேணும், ரோடு வசதி வேணும். இந்த காலத்தில் எவ்வளோ ஃபைன் இருந்தது? அந்த காலத்துலேங்க 500 ரூபா, 250 ரூபாயிலிருந்து 500 வரைக்கும் தாங்க ஃபைன்.